வந்து கல்யாண சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கறோம்னா பிசிபெலபத். இதுக்கு தேவையான காய்கறிங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு 2 கிலோ, வாழைக்காய், சாம்பல் பூசணி, அவரைக்காய், கொத்தவரங்காய், கேரட், கத்திரிக்காய், தக்காளி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அரிசி வந்து ஃபஸ்ட்டு கழுவி ஊற வச்சுக்கலாம். 5 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இது கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நான் வந்து பருப்பு வந்து தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், காயெல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள்தூள், சாம்பார் பொடி, கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி 1/2 கிலோ ஆகும். வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குண்டா சூடு எரிச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, கடலப்பருப்பு போட்டாச்சு. இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கிடலாம். இப்போது காயெல்லாம் சேர்த்துடலாம். காய் போட்டாச்சு. இப்போது மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் கலங்கட்டும் காயில். இப்போது வேக வச்ச பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறமா தண்ணி வந்து 1 டம்ளர்னால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ அரிசி போட்டு கிளறி விட்டு மூடிடலாம். இது நல்லா கொல கொல கொலன்னு ஆகணும். இப்போ மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசிபெலாபாத் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கொலையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். கலையம்மா சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.